பொய்மான் கரடு ஆசிரியரமரர் கி மின்னல் கதை சொல்லிக் கொண்டே வந்த மோட்டார் டிரைவர் வண்டியை நிறுத்தியதும் மறுபடியும் பொய்மான் கரடு குச்சமீபம் வந்திருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டேன் இடது பக்கத்தில் செங்குத்தாகக் கரிய குன்று நின்றது மழைக்கால இருட்டுச் சூழ்ந்திருந்தபடியால் குகையும் மானும் கண்ணுக்குத் தெரியவில்லை கார் செல்லும் சத்தமும் கதை சொன்ன குரலும் நின்றவுடனே மழை தூற்றலின் சத்தமும் பூமியில் மழை விழுந்ததும் எங்கிருந்தோ கிளம்பும் ஆயிரக்கணக்கான சிறிய ஜீவராசிகளின் குரலும் சேர்ந்து கேட்டன இப்போது இங்கே நின்று என்ன உபயோகம் இருட்டில் ஒன்றும் தெரியவில்லையே என்றேன் இப்படி சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே பலி சென்று ஒரு பெரிய மின்வெட்டு தோன்றி சுற்றிலும் சூழ்ந்திருந்த காரிருளை அகற்றிக் குன்றுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது அவ்விதம் மின்னிய நேரத்தில் போய் மான் குகைக்குள்ளே நெளிந்து நெளிந்து ஒரு பளபளப்பான கயிறு சென்றதையும் குகைக்குள்ளிருந்து கிரி சென்று சத்தமிட்டுக் கொண்டு ஒரு சிறிய பிராணி வெளிப்பட்டு ஓடிவந்ததையும் பார்த்தோம் பாம்புக்குப் பெயர்ந்து வந்த குகைக்குள்ளிருந்த இருந்த மான்வெளியே ஓடி வந்ததாகவே தோன்றியது அடுத்த நிமிஷம் மறுபடியும் அந்த காரம் சூழ்ந்து கொண்டது கரிய பாறை மட்டும் பயங்கரமாக நின்றது மின்னலில் கண்ட காட்சி என்னை சிறிது வரட்டிவிட்டது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் சரிபோகலாமே இருட்டில் இங்கே எண்ணத்தை பார்க்கிறது என்றேன் வண்டி நகரத் தொடங்கியது சாலையில் வலப்புறத்தில் இருந்த குடிசைகளில் இருட்டும் நிச்சப்தமும் குடிகொண்டிருப்பதை கவனித்தேன் இந்த குடிசைகளையே பார்க்க முடியவில்லையே அரை மைல் தூரத்தில் உள்ள செங்கோடக்கவுண்டரின் குடிசை எங்கே எதிரியப் போகிறது மழையில்லாமல் நிலவு நாளாக இருந்தால் குன்றின் மேலேறி பார்த்திருக்கலாம் என்று நான் சொல்லிக் கொண்டிடே இருக்கையில் மோட்டார் திடீரென்று ஒரு திரும்பு திரும்பி வளைந்து சாலையோரத்து மரத்தில் மோதி போய் மறுபடியும் வேகமாக வளைந்து திரும்பி நடுச்சாலைக்கு வந்தது அந்த மழையிலும் குளிரிலும் கூட்டனுக்கு உடம்பு வியர்த்து விட்டது என்ன என்ன என்று பக்கத்தில் உள்ள மோட்டார் சாரதியின் காது விடுபடும் வடிகத்தினேன் ஒன்றுமில்லை சார் பதராதிங்க ஒரு நாய் குறுக்கே ஓடியது அதன் மேலே வண்டி ஏறாமல் இருப்பதற்காக வளைத்து திருப்பினேன் என்றார் மோட்டார் டிரைவர் இதை கேட்டதும் எனக்கு வந்த கோபத்துக்கு வளவேயில்லை என்ன அப்பா நீ ஒரு நாயை காப்பாறுவதற்காக மனிதர்களை கொன்று விடுவதற்கு பார்த்தாயே அழகாயிருக்கிறது என்றேன் அது எப்படி சார் நாயும் உயிருள்ள ஜீவன் தானே மனிதனுடைய உயிரை காட்டிலும் நாயின் உயிரைந்த விதத்தில் மட்டும் என்றார் டிரைவர் இதற்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை கார் போய்க் கொண்டே இருந்தது மழை தூற்றல் போட்டு கொண்டே இருந்தது சேலம் ஜங்ஷன் நெருங்கிக் கொண்டே இருந்தது கதையின் முடிவை தெரிந்து கொள்ள இனாவல் வளர்ந்து கொண்டே இருந்தது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தால் அந்த நாய் செத்துப் போயிருக்கும் ஒருமையர் இடையில் அது தப்பியது என்றார் டிரைவர் இன்னும் கொஞ்சம் மோட்டாரை வளைத்திருந்தால் நாம் இருப்போம் என்று சொன்னேன் அதெல்லாம் இல்லை சார் மனித உயிர் ரொம்ப கெட்டி அவ்வளவு இலகுவாக சாவு வந்து விடாது அப்படியே சாவு வந்தாலும் கதையின் முடிவை தெரிந்து கொண்ட பிறகு வந்தால் எனக்கு கவலை இல்லை என்றேன் அதற்கென்ன சொல்கிறேன் கதை கொஞ்சம்தான் பாக்கி இருக்கிறது என்றார் டிரைவர் பணத்தை காணோமே என்று கவலைப்பட்ட செம்பவளவல்லிக்கு போலீஸ்காரர் சின்ன முத்துக்க உண்டர் அறுதல் கூற முயன்றார் செங்கோடன் இப்படிப்பட்டை கட்டான நிலைமையில் இருக்கும் போது கேவலம் பணத்தை பற்றி நீ கவலைப்படுகிறாயே பணம் கிடக்கட்டும் தள்ளு என்று சொன்னார் இது செம்பவளவல்லியின் காதில் கொஞ்சமும் ஏறவில்லை நீங்கள்தான் போலீஸ்காரராச்சே பணத்தை கண்டுபிடித்துக் கொடுங்கள் இல்லாவிட்டால் கோர்ட்டில் வந்து நடந்தது நடந்தபடியே சொல்லிவிடுவேன் என்றாள் சொன்னால் செங்கோடனுக்கு பதில் நீ கொலைகே சிலகப்பட்டுக் கொள்வாய் அவ்வளவுதானே அதில் என்ன பிரயோஜனம் நானேன் மாட்டிக் கொள்கிறேன் கதவிடுக்கில் மறைந்து நின்று கடப்பாறையினால் மண்டையில் ஓங்கிப் போட்டவர் அல்லவாக கொள்ள வேண்டும் உங்களை நான் பார்க்கவில்லை என்று நினைத்தீர்களா என்றாள் செம்பா போலீஸ்காரர் திடுக்கிட்டு போனார் ஏனெனில் செம்பா சொன்னது உண்மையாகும் போலீஸ்காரர் அன்று மாலை பங்காருவுக்கும் முன்னதாகவே முன்னதாக வந்து விட்டார் அந்த போக்கிரிகள் குடிசைக்குள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருந்தார் அரைகுறையாக அச்சடித்த கள்ள நோட்டுகளை பிலிம்களுடன் சேர்த்துக் கொளுத்தியதை பார்த்தார் உள்ளே அச்சமயம் நுழையலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது செங்கோடன் பங்கஜா இவர்களின் பேச்சுக்குரல் கேட்டது பிறகு எஸ்ராஜ் விளக்கை அணைத்துவிட்டு வெளியேறினான் அதுதான் குடிசைக்குள்ளே நுழைந்து பங்கு வைக்கையும் கிளவும் கெழ நோட்டுமாக பிடிக்கத்தக்க சமயம் என்று நினைத்து உள்ளே பிரவேசித்தார் ஆனால்தம் பின்னோடு இன்னும் யாரோ ஒருவர் வரும் சத்தம் கேட்டு கதவின் இடுக்கில் ஒளிந்து கொண்டார் வருவது ஒரு பெண் என்று அறிந்ததும் அவருக்கு ஒரே வியப்பாகிவிட்டது அவள் யார் எதற்காக அங்கே வருகிறாள் என்று தெரிந்து கொள்ளும் அவள் ஏற்பட்டது வந்தவளுள்ளே வந்து அவசரமாக சேப்புத்தவளையே எடுத்தாள் பங்காறு திரும்பி பார்த்து அவளுடைய தலைப்பைப் பற்றினான் கத்தியை எடுத்துக் குத்துவதற்கு ஓங்கின் அணிவையா கண் மூடி திறக்கும் நேரத்தில் நடந்துவிட்டன போலீஸ்காரருடைய புத்தி பிரமாதமான அவசரத்தில் வேலை செய்தது பங்காருவுக்கு பின்னால் கிடந்த கடப்பாறையைச் சட்டென்று எடுத்து அவன் தலையில் ஓங்கி போட்டார் பங்காரு ஐயோ என்று கத்தி கொண்டு தரையில் விழுந்தான் அவனிருட்டில் பார்த்தது ஒரு பெண் பிள்ளையைத்தான் அந்த குமாரி பங்கஜாவாக இருக்க வேண்டும் என்று என்றுதவராக தீர்மானித்துக் கொண்டான் அவளே தன் தலையில் அடித்தவள் என்று எண்ணிக்கொண்டு திரையில் விழுந்தான் ஆகையினாலேயே பின்னால் அவன் குமாரி பங்கஜாவின் மேல் குற்றம் சாட்டினான் செம்பாகையில் தவளையை எடுத்துக்கொண்டு பங்காருவின் பிடியை உதறிக்கொண்டு கிளம்பிய போது ஒரு உருவம் கடப்பாறையை ஓங்கி கொண்டு நிற்பதை பார்த்து விட்டாள் அப்படி நின்றவர் யார் என்று தெரியவில்லை ஆனால் அவருடைய போலீசுடைய மட்டும் அவளுடைய மனத்தில் பதிந்திருந்தது அவசரத்திலும் வீதியிலும் அப்போது அதை பற்றி யோசிக்க முடியவில்லை பின்னால் யோசித்துப் பார்த்து பார்த்து இப்படி இப்படி நடந்திருக்க வேண்டும் என்பதை ஒருவாறு உகித்து கொண்டாள் தாம் கதவருகில் நின்றதை செம்பா பார்த்தாளா இல்லையா என்பதைப் பற்றி போலீஸ்காரருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது அது இப்போது தெளிந்து விட்டது ஐயா பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள் என்றால் மறுபடியும் செம்பா பணமா நான் எங்கே போக நீங்கள் தான் பணத்தை எடுத்திருக்க வேண்டும் என்னை திருடன் என்றா சொல்லுகிறாய் நான் சொல்லவில்லை நீங்களே தான் ஒப்புக்கொண்டீர்களே அது எப்போது அன்றைக்கு அவரிடம் நீங்கள் போலீஸ்காரன் வேஷத்திலே குடதிருடன் வருவான் என்று சொல்லவில்லையா அதை நான் ஒட்டு கொண்டிருந்தேன் செம்பா நீ பழைய கெட்டிக்காரி இவ்வளவு சாமர்த்தியசாலியாயிருந்து கொண்டு வந்த அசட்டு செங்கோடனைப் போய் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாயே அதை நினைத்தால்தான் வருத்தமாயிருக்கிறது சிலரை போல புத்திசாலிகளாயிருப்பதைக் காட்டிலும் அவரை போல சடாயிருப்பதே மேல் தலை எழுத்து எப்படியாவது போ செங்கோடன் சீக்கிரம் திரும்பி வருவான் உண்கல்யாணத்தன் பணமும் சீதனமாக கிடைக்கும் என்றார் போலீஸ்காரர்